PNP coins from Helios Groups. உலகத்தின் முதல் regulated cryptocurrency. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு 55% வரைக்கும் போனஸ் தராங்க. உலகத்திலேயே பிசிக்கல் காயினை கிஃப்டா தர முதல் cryptocurrency. அது மட்டும் இல்லாம ஒரு கிரிப்டோ கார்டும் தராங்க. இப்போ கொண்டு வரப்போற cryptocurrency government regulations-க்குலாம் regulated cryptocurrency தான் ஃபியூச்சர். Crypto investment-னா PNP coin தான். அப்ரிஷியல் மீட்டிங்லாம் ரெடியா சார்? ஃபுல்லா ரெடி சார். சரி, கண்டக்ட் பண்ணிடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீ எல்லாருக்கிட்ட ஹைக்கை குறைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு ஹைக் ஏறும். என்னையா புரியுதா சார்? அதை நான் பார்த்துக்கிறேன் சார். சரியா, மீட்டிங் முடிச்சுட்டு கால் பண்ணு. அது என்னன்றதை பாரு. சரியா? ஓகே சார். ஆரம்பிச்சிருவோமா? வாங்க வாங்க உட்காருங்க சார். ப்ராஜெக்ட் எம்டி பேப்பராக இருக்கு. எதுவும் பிரிண்ட் அவுட் எடுக்க பேப்பர் எடுத்துட்டு வந்தீங்களா சார்? ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டா? அப்போ இன்னும் முடிக்கலை. வெரி சாரி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஹேய், நான் நினச்சவனும் ஃபயர் பண்ணிடுவேன். ஏடியட், கையை கொடுங்க சார். சார் கையை கொடுங்க சார். அதுக்கு தான் சார் இவ்வளோ போராட்டமே. இப்போ நீங்களாம் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் பேப்பர் போட்டு அதுக்கு ஒரு 3 மாதம் நோட்டீஸ் பீரியடு, அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. சீக்கிரம் வேலையை விட்டு தூக்குங்க சார். வெள்ளை காகிதம் அப்புறம் ஒருத்தனை வேலைக்கு எடுத்து ட்ரைனிங் பண்ணி அவனை உட்கார வைக்கிறதுக்குள்ள ஒரு 6 மாதம் ஆகும் சார். நான் யார்ப்பா? நான் உன் மேலே கோவப்படக்கூடாதா? எனக்கு உன் மேலே உரிமை இல்லையா? நான் யாரும் அண்ணன், நீ என் தம்பிடா, கோவப்படக்கூடாதா? சொல்லு. என்ன சார் அண்ணன் தம்பி, நீ எமோஷனலாக பேசுகிறீங்க. சரி, அப்போ ஏதாவது ஹைக் தர முடியுமா பாருங்க. ஹைக்கெல்லாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்புறமா நீங்கள் டெய்லி லேட்டாக வேற பஞ்சு வச்சுருக்கீங்களே தம்பி. இந்தாங்க, காலை 8:30-க்குலாம் பஞ்சு வச்சுருங்க. மீ பேப்பர் நான் எதுக்கு இருக்கேன் காலையில் 8:30-க்குலாம் பஞ்சு வச்சுருக்கேன்? ஐ எம் சோ டெடிக்கேட்டட் யூனோ. சரி ஓகே, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இன்னைக்குள்ளே கொடுக்கணுமா? அது மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. இல்லாட்டி பேப்பர். ஆமாம், நான் சும்மா தானே இருக்கேன், பண்ணிடுறேன். பேப்பர் போட்டுருவேன். அந்த லோக்கல் ப்ராஜெக்ட் கொஞ்சம் தான் ஒர்க்கு. பழைய இரும்பு ஜாமான் பேப்பர் 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 போட்டுருவேன் சார். தம்பி சொல்லுங்க, நீங்க சாலரி ஷூரிட்டி வச்சு பர்சனல் லோன் எடுத்துக்கிங்களா? ஆமா ஆமா. தம்பி இஎம்ஐ கட்டணும், கட்டலன்னு வைய கடங்கார வீட்டில் வந்து நிற்பான். வீட்டில் ஒரே அழுகையாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க. ஐயோ தம்பி, இதோட பேர் என்னன்னு தெரியுமா? பிளாக் பென். இதை வச்சு உன்னோட கண்டக்ட் சர்டிஃபிகேட்டில் ஒரு டாட் போட்டு கொடுத்தேன்னு வையன், உன் எங்கேயுமே வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரி ஓகே சார், இதை கெஞ்சி கேட்குறீங்க, ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறேன். தம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இன்னும் 1 ஹவரில் என் டேபிளுக்கு வரணும் சார். அதான் கைவிட்டு போகுது, கைவிட்டு போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி முடிச்சிடுறேன். இது லோக்கல் ப்ராஜெக்ட், 2 ஹவர்ஸ்க்குள்ளே என் டேபிளுக்கு வரணும் சார். லோ பிளே 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 பிளே. சரி, அப்புறம் இது இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட், இது எல்லாமே சேர்ந்து ஈவினிங்குள்ளே டேபிளுக்கு வரணும் சார். எப்படி சார் எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிக்க முடியும்? பிள்ளை 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 கருப்பு பிள்ளை. ஓகே சார, அந்த பேப்பரை பேப்பரா டே புள்ளி வச்சுடா சார். ப்ராஜெக்ட் பேப்பர் சார். ப்ராஜெக்ட் பேப்பரா? இனிமே வாயில பேப்பர்ன்ற வார்த்தை கூட வரக்கூடாதா? பட கெட் அவுட். ஹாய் சார். ஃபைல் சார். மிதுன், நீங்க எவ்வளவு நல்ல பெர்ஃபார்மர், நீங்க எதுக்கு ஃபைல்லாம் கொடுத்துக்கிட்டு? கண்டிப்பா இந்த வருஷம் பெரிய அப்ரைசல். மிதுன், இதுதான் உங்களோட ஹைக்னு வச்சுக்கோங்க. உங்க ஹைக்க உங்ககிட்டே கொடுத்துட்டேன், அது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் நினைக்கிறீங்க? கேக்குறதா கேக்குறோம், பெருசா கேப்போம் சார். ஒரு 30%? 30 20 எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. 30 என்ன பண்ணுவீங்க சார்? இந்த 30% ஹைக் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், ஒரு டுக்காட்டி பைக் வாங்கி அந்த பைக்ல ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு அப்படியே
ஐயோ விழுந்துட்டீங்க சார் we may stumble and fall sir but we'll rise again yeke sonnadu correct நம்ம ஆபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் டக்கு டக்குனு முடிச்சு ஆபீஸ பெருசா உயர்த்துவே சார் பெருசா உயர்த்துவே ஆபீஸ் மேல உள்ள அக்கறை இருக்க உங்களுக்கு எதுக்கு சார் 30% 50% எடுத்துக்கோங்க டேக் இட் 50 சார் 50% சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம் தக்கு தூக்கிட்டி லாம்போர்கினி லாம்போர்கினி லாம்போர்கினியா ஒரு நிமிஷம் லாம்போர்கினி எடுத்து அப்படியே ஃபுல் ஸ்பீடு நேரா டிரைவ் பண்ணி அப்படியே எங்க பார்க் பண்ணுவேன் எங்க பார்க் பண்ணுவேன் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார் என்னப்பா புதுசா ஒரு வீட கட்டி அதுக்குள்ள இந்த காரை மறுபடியும் விட்டு புது வீட்டுல பாலை காய்ச்சி அதுல முத கப்பு பாலை உங்ககிட்ட கொடுத்து அது மட்டும் இல்ல சார் இந்த வீட்டுல நீங்க தான் வலது கால் வச்சு என்ட்ரி கொடுக்குறீங்க சார் அந்த காலு அந்த வலது கால் எங்க கால் கால் வந்துட்டேன் வாவ் குட் ஒன் சார் ஆனா மிச்ச காசு இருக்கு ஆமா என்ன பண்ணுவ சார் ஹீலியோஸ் ஒரு ஆப் சார் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மென்ட் ஆப் அதுல காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர காசு எல்லாமே எடுத்து நல்ல லைஃப்ல அப்படியே ஜாலியா செட்டில் ஆகலாம் இருக்கு சார் நீங்க கூட அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க சார் பெட்டர் ஃபியூச்சர் இருக்கு நல்லா வருவீங்க எனக்கே ஐடியா சொல்ற உனக்கு எது 50% உனக்கு எதுக்கு 50% சார் 70% எடுத்துக்கோடா 70% என்னப்பா பண்ணுவ சார் வீடு இருக்கு ஆமாப்பா லாம்போ இருக்கு பொண்டாட்டி இல்ல சார் அதான் சார் ஊர்ல போய் நல்ல பெரிய மண்டபத்துல நல்ல பெரிய இடத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி நின்னு எல்லாரும் சேர்ந்து மாத்து அடிக்க மத்தல தும்தும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அச்சத போட்டு என்ன வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சார் நானும் கொஞ்சம் பண்றப்பா காட் பிளஸ் யூ சார் அவருக்கு கொஞ்சம் போடுங்க சார் சார் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்போம் சார் அது மட்டும் இல்ல சார் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலயே குழந்தை பிறப்போம் சார் ஒரு வருஷத்துலயா 70% ஹைக் சார் ஆமா பாபா வேஸ்ட் ஆப் அது மட்டும் இல்ல சார் குழந்தைய பெத்தெடுத்துட்டு அந்த குழந்தைய முதல்ல பாத்துக்கலாம் சார் கூட கழுத்து நின்று இருக்காதுப்பா ஆமா சார் சார் குழந்தைக்கு உங்க பேர் தான் சார் 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 குழந்தைக்கே பேர் வைக்கிறேன்னு சொல்றேன் உங்ககிட்ட உண்மையே சொல்லிதாப்பா அவனும் சொல்லு சார் உனக்கு கொடுக்குற அளவுக்கு கம்பெனியில உள்ள காசு இல்லப்பா குழந்தை கிளப்பட்டப்பா சார் ஹைக்கே இல்ல அப்புறம் என்ன சார் குழந்தை தம்பி இதுக்கு ஒரு வழி இருக்கு தம்பி இதுக்கு ஒரு வழி இருக்கு நம்மளோட கம்பெனியை எல்லாரும் சேர்ந்து உழைச்சி பெருசாக்கி அதை ஷேர்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா இன்வெஸ்டர்ஸும் நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி நம்ம கம்பெனியில போட்டு நம்ம கம்பெனியை பெருசாக்கி இங்க இருக்க எல்லாருக்குமே ஹை கொடுக்கா சொல்றா we are the best dude come on we are the best we are the best பொல தலுதி பாரு பாப்பா புண்ணிய ரெண்டு போட்டு அப்பா வந்துடா we may stumble and fall but rise again rise again யார் சொல்லுது ஏகே சொல்லுது ஒளிக்கணும் சார் பாப்பா மட்டும் எடுத்து போய் வச்சு 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 we are the best we are the best we are the best பாத்து பாத்து அப்பா நல்லபடியா ஏமாத்தியாச்சுப்பா வணக்கம் என்ன மேடம் இது பட்டையங்கிட்டீமா மீட்டிங் வந்தியா இல்ல எதுவும் மெடிடேஷன் வந்தியா சார் ஹே எனக்கு எப்படி அடிக்கலாம்னு பாக்குறியா எத்தனை அப்ரைஸ்ல எத்தனை பேரை பார்த்திருப்பேன் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் சார் கோயிலுக்கு போயிட்டு வரோம் சார் மீட்டிங் வராம என்னைய அவன கோயில் முக்கியம் சார் நான் ஒன்னும் நான் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போகல சார் நீங்க நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போனேன் காக்கா பிடிப்பே காரியத்தை முடிப்பே சார் நம்புங்க சார் சார் இப்ப என்ன சார் நான் உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அதான சார் எனக்கு ஹைக்கே வேணாம் சார் ஹைக் வேணாமா உண்மையிலே வேணாமா வேணாம் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பாத்துறேன் சார் பெர்ஃபார்மன்ஸ் என்ன சார் பெர்ஃபார்மன்ஸ் இல்லப்ப ஒரு வாட்டி பாத்து சார் ஸ்ட்ரெயின் பண்ணியா சார் எடுக்கிறீங்க எடுத்தான்னு சொன்னா நான் எடுத்துற போறேன் ஓகே சார் என்ன சார் உங்க கண்ணு இப்படி சவந்திருக்கு இல்லையாப்பா இந்த கம்பெனிக்காக ஓடா உழைச்சு ஓவர் டைம் பாக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா சார் அதெல்லாம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிருவேனே சார் சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் உங்களுக்கு ரெட்டா தெரியுமே இல்லப்பா அப்பெல்லாம் தெரியல தெரியாது சார் இப்படியே போனா உங்களுக்கு கண்ணே தெரியாது சார் கண்ணு தெரியாதா இதெல்லாம் என்னைக்காவது நீங்க கேர் பண்ணிருக்கீங்களா சார் இல்ல பண்ண மாட்டீங்க உங்களுக்கு உங்க மேல இருக்கிற அக்கறை விட எனக்கு உங்க மேல அக்கறை அதிகம் சார் சார் என்ன சார் இருமுறீங்க
இருமல்லாம் அவ்வளவு அசல்ட்டா விடாதீங்க சார். தண்ணி குடிச்சா சரியா இருப்பா. தண்ணி மட்டும் குடிச்சா எப்படி சார் சரியாகும்? என்ன என்ன மாத்திரது கீழே கிடந்துச்சு சார். புரியுங்க சார். அப்புறம் ஆ போடுங்க சார். ஏன்ப்பா ஓ நெஞ்சு தடவுறா? என் நெஞ்சில தானே சார் நீங்க இருக்கீங்க. உனக்கு நான் அப்ரைஸ்லயே தரக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படி வேலை செய்யறதுன்னு கத்துக்கறத விட எப்படி மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுன்னு கத்துக்கணும், அதான் முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் சார்? சார் மை ஃபைல் சார். குட் மார்னிங் சார், இட்ஸ் 10 o'clock அண்ட் ஐம் ஆன் டைம் சார். ஐயோ இவன் சார் சொல்லி நினைச்சு குட் மார்னிங் சொல்லுங்க சார். அதான் சார் பெர்ஃபெக்டான பர்சனான எக்ஸாம்பிள். என்ன மாதிரி பெர்ஃபெக்டா இருங்க சார். குட் மார்னிங், மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க்கு இவ்வளவு படுத்துறானே, ஹைக்கு என்ன பண்ண போறானோ சார். என் பேர் ராஜ்குமார், நான் 332 டேஸ் ஒர்க் பண்ணிருக்கேன், 25 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், 100% ஒர்க் பண்ணிருக்கேன் சார். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நீங்க எனக்கு 30% ஹைக் தரோம் சார். சிங்கம் சூர்யா கத்தாம சொல்ல மாட்டாரு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பாத்துட்டு சொல்லிடுவேன். கொஞ்சம் என்ன சார் டைம்? ஒரு ஹையர் அபிஷியலா, ஒரு மேனேஜரா, ஒரு டிசிஷன் மேக்கரா, ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லா ப்ராஜெக்ட் பாத்துட்டு வந்திருக்கோம் சார். பாத்துட்டா சார் அப்ரைசல் மீட்லயே வந்து உட்கார்ந்து இருக்கணும். நீங்க லேட்டா இருக்கீங்க சார், நீங்க இம்பர்ஃபெக்டா இருக்கீங்க சார். எப்பயும் பெர்ஃபெக்டா இருக்க பாருங்க சார். கூல் கூல் கூல். நீங்க ப்ராஜெக்ட் ரெண்டு நாள் லேட்டா சப்மிட் பண்ணீங்க. யாரா லேட்டா? என்ன லேட்டாச்சா? நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணேன், நீங்க தான் நாலு நாள் லேட்டா சப்மிட் பண்ணீங்க. அதனால தான் ப்ராஜெக்ட் லேட் ஆச்சு. கிளையன்ட் உங்களை திட்டாம என்ன திட்டினா? கிளையன்ட் கிட்ட உங்களை நான் திட்டு வாங்கினா சார். இது நான் வெளியேஸ்னா உங்க வேலை தான் போகும். பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங் டா, ஜஸ்ட் கெட்டிங். வை ஆர் கெட்டிங் ஆங்கிரி? ஜஸ்ட் கெட்டிங். டிசிப்ளின்டா இருக்கணும். ஏன் கிட்ட டிசிப்ளினா? இங்க பாருங்க சார், கப் பண்ணி போடுங்க, காலர் பண்ணி போட்டு டை கட்டிங்க, இங்க பாருங்க டக் இன் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க சார் ஷூ சாக்ஸ் போட்டுக்கணும், இங்க பாருங்க சார் உள் பண்ணி பாக்குறீங்களா சார்? உள் பண்ணி அவ்வளவு டிசிப்ளின் வேணாம். ஓகே, உனக்கு எப்படா ஹைக்க குறைக்கிறது? என் பர்ஃபெக்ஷனை பத்தி பேசினா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும் சார். என்ன ஆயிடுவீங்க? டென்ஷன் ஆயிரும் சார். என்ன ஆயிடுவீங்க? டென்ஷன் ஆயிரும் சார். சார் அது மட்டும் வேணாம் சார். Anger management. Sir. It's very much. உங்களுக்கு தெரியாதா? அந்த ஒரு ரீசன்காக நீங்க ஹைக் எல்லாம் கட் பண்ண முடியாது சொல்லிட்டேன். முடியுமே, ரூல்ஸ்ல இருக்க. மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு? Of course இல்ல. என்ன பண்ணுவ? பட் பயப்படாத, இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே உனக்கு ஹைக். நெக்ஸ்ட் இயரேப்பா சார், அடுத்த வருஷம் ஆங்கர் கண்ட்ரோல் பண்ணுவேன் சார். அப்ப என் ஹைக் உங்களால தடுக்கவே முடியாது சார். அப்ப பாத்துக்கிறேன் சார், இந்த பெர்ஃபெக்ட் யார் உங்களுக்கு காட்டுறேன் சார். டன் டன் Come on, data diary la kurichu vechukonga sir. Thank you sir. Good night sir. Aba priya hey hey bhaiya irukra inga what happened ra? Chinna vayasula irundhe meeting nale bhayam sir. Parents teacher meeting ku po urji veetukku vandhane enga appa peltale achar sir. டேய் டேய் டேய், ப்ளீஸ் டோன்ட் க்ரை டா, கிவ் மீ த ஃபைல் டா. ஓ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். உமேல கம்ப்ளைண்ட்ஸ் பெருசா பெருசு பெருசா வந்திருக்கும் சார். எனக்கு தெரியும் சார். தெரியுமா? அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் நினைக்கிறேன்? ப்ராஜெக்ட் மூணு நாள் லேட்டா சப்மிட் பண்ணது, பஞ்சிங் மிஷின்லயே ப்ராக்ஸி போட்டது. ஓ அது நீ தானா? ஆமா சார். தென் அம்மா பால் வாங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேஃபிட்டேரியால இருக்க காஃபி மிஷின்ல இருந்து நான் தான் சார் பால் பவுடர்லாம் திருடுவேன். அப்புறம் அது மட்டும் இல்ல சார், மவுஸ் எல்லாம் இங்க ஒர்க் ஆகலன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு எல்லா மவுசையும் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் நான் யூஸ் பண்ணிப்பேன் சார். ஏய் சூப்பரா, யாருமே இதை கண்டுபிடிக்கலடா. அப்படியே இருந்துட்டு சார். பிஹேவியர்ஸ் தான் எப்படின்னா ஆக்டிவிட்டி எதுவும் எல்லாத்தையும் நீங்களே சிசிடிவில பாத்துருப்பீங்க சார். எனக்கு எல்லாமே தெரியும் சார். தம்பி, சிசிடிவில நான் என்ன பாத்திருப்பேன்னு நினைக்கிற? அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல கரண்ட் போனப்போ மாங்காமடைய மேனேஜர், மாங்காமடைய மேனேஜர், மாங்காமடைய மேனேஜர் அப்படின்னு மூணு தடவை உங்களை ஒருத்தன் கூப்பிட்டான்ல சார், அது நான் தான் சார். ஹே நைஸ் ஹியூமர் சென்ஸ்டா, நல்ல கவுண்டர். சார் வேற என்ன பண்ண? அன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்ல யாரும் இல்லாதப்போ நானும் ரம்யாவும் ஆபீஸ் டைம்லயே ரீல்ஸ் பண்ணோம் சார். தப்பு இல்ல. என்ன ரீல்ஸ் பண்ண? அதுவும் நம்ம என்ன வேலையா பார்க்க போறோம், சும்மா தானே இருக்க போறோம்.
அந்த டயலாக் தான் சார் ரீல்ஸ் பண்ண. இனிமே இந்த ஆபீஸ்ல வேலையா பார்க்க போறேன். உன்னை அடிச்சுதானே துரத்த போறேன். இடியட் வெளியே போனா. அப்போ என் ஐக்கு சார் இப்பத்துல இருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணுவியோ அதையெல்லாம் எழுதி நோட் பண்ணி அடுத்த வருஷம் எடுத்துட்டு வந்தீனா உனக்கு ஹைட் தந்துருவேன். தேங்க்யூ சார். மேனேஜர் டேபிளில் உள்ள பென் ஸ்டாண்டை தட்டி விட்டேன். தப்பு நம்பர் ஒன்னு சார். எல்லாத்தையும் நோட் பண்றேன். அப்படியே போய் கீழே உண்டேன் சார். தப்பு நம்பர் டூ. அருண் சிடம் செம்ம எனர்ஜியா இருக்கீங்க. உங்க ஃபைல கொடுங்க. கஷ்டம் சார். இல்லப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்கல்ல ரொம்ப கஷ்டம் சார். இந்த ஆபீஸ்ல நீ வேலை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதுவும் கஷ்டம் சார். டேய் போட்டேன் வை. என்னடா ஒரே ஃபேமிலி கஷ்டம் சார். எனக்கும் ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு அம்மா, அம்மாக்கு ஒரு பொண்ணு. இடியட் அது தங்கச்சி தானே? அப்படியே வச்சுக்கலாம் சார். பட் அண்ணனா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறிட்டேன் சார். இதெல்லாம் ஏன் தெரியுமா சார்? அதெல்லாம் நம்ம வாங்குறது இல்லப்பா. காசு இல்ல சார். நெக்ஸ்ட் எனக்கு கல்யாணம் வேற பண்ண போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை கொடுங்க. ஒரு புருஷனாவும் தோத்துருவோம் சார். எழுதி வச்சிங்க சார். சொல்லுப்பா. ஒரு அப்பனாவும் நான் தோத்துருவோம் சார். ஒரு மனுஷன் நெகட்டிவா இருக்கலாம். இவ்வளவு நெகட்டிவா இருக்க கூடாது தம்பி. வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் சும்மா மீசையம் இருக்கு. அது கூட இல்ல சார். அதுலயே தோத்துட்டே இருக்கேன் சார். அதுலயே தோத்துட்டே இருக்கேன். தோத்துட்டே இருக்கேன் சார். இஎம்ஐ கட்ட கஷ்டம். இஎம்ஐ போட்ட பைக் வாங்க கஷ்டம். பைக் வாங்கின பெட்ரோல் போட கஷ்டம். பெட்ரோல் போட்ட வீடு வாங்க கஷ்டம். வீடு வாங்கின மேரேஜ் பண்ண கஷ்டம். இதுக்காக தான் சார் ஐக்க கொடுங்க சார். இல்லைன்னா தோத்துட்டே இருப்பேன் சார். தோத்துட்டே இருப்பேன் சார். ஐக்க கொடுங்க சார். தம்பி கஷ்டம் புரியுதுப்பா. சீக்கிரமா எழுதுங்க சார். எவ்வளோ கஷ்டம்ப்பா வாழ்க்கையில். என்ன சார் இது? நீ ஒரு எம்ப்ளாயாவும் தோத்துட்டப்பா. சார் சார் ஆபீஸ்லோட வேலையை விட்டு தூக்கிட்டப்பா. எவ்வளோ கஷ்டம் உனக்கு. ஏன் சார்? கொஞ்சோடு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோட ஆபீஸ்ல வச்சாலே ஆபீஸ் விலகாம போயிடும். நீ நெகட்டிவிட்டியோட டிப்போப்பா. ஆபீஸ் இடிஞ்சு விழுந்துருப்பா. தயவு செஞ்சு கிளம்புப்பா. சாரி சார். டேய் போடா. தோல்வி நிலை போடா. கஷ்டம். ஐயோ இந்த கஷ்டத்தை நம்மளால தாங்க முடியாது. ஹலோ சார். அதெல்லாம் கஷ்டம் சார். சார் 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 இல்ல சார் முடிஞ்சு சார் முடிஞ்சு சார். அப்புறம் சார் நம்மளோட அப்ரைசல் ஹைக். ஏப்பா நான் எப்படி உங்ககிட்ட உனக்கு கீழ இருக்கவங்க கிட்ட ஹைக் கம்மி பண்ண சொன்னேனோ? ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி எனக்கு மேல ஒரு தட்டான் பத்தியா, அவன் உன்னோட ஹைக் கம்மி பண்ண சொல்லிட்டான்ப்பா. அப்பதான் எனக்கு ஹைக்கா. இப்ப சொல்லு என் நிலைமை கஷ்டமா இல்லையா? ரொம்ப கஷ்டம் சார்.